டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியாவிலே அனாதரவாக உயிர் வாழ போராடி கொண்டு இருக்கும் சிறு விலங்குகளுக்கு கேரட் மற்றும் இனிப்பு கிழங்கு வகைகளை வீசுகின்ற பணி ஆரம்பித்திருக்கின்றது அமைந்திருக்கின்ற எரிந்த காட்டு பகுதிகளிலே இப்பொழுது உயிர் தப்பிய சிறு விலங்குகள் பட்டினியாலும் நீரின்றியும் போராடி கொண்டிருக்கின்றன எஞ்சியுள்ள விலங்குகளினுடைய உயிர்களை காப்பதற்காக முதல் கட்டமாக கேரட் மற்றும் இனிப்பு வற்றாலை கிழங்கு போன்றவற்றை வீசுகின்ற பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன அகதி முகாம்களிலும் போரினால் பாதிக்கப்பட்ட இடங்களிலும் எப்படி விமானத்திலிருந்து உணவுப் பொருட்களை வீசுவார்களோ அதுபோல இப்பொழுது உணவுப் பொருட்களை வீச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விலங்குகள் மனிதர்களினுடைய தவறான பொருளாதார கொள்கை காரணமாக புவி வெப்பமடைந்து உருவான காட்டு தீ காரணமாக மரணித்திருக்கின்றன சுமார் நூறு கோடி சிறு விலங்குகள் இந்த காட்டு தீ காரணமாக மரணித்துவிட்டன நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் மட்டும் ஐம்பது கோடி உயிரினங்கள் மரணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் எஞ்சியுள்ள விலங்குகள் கூட அனாதைகளாக நிற்கின்றன இவைகளை காப்பாற்றும் பணிகளை அவுஸ்திரேலிய அரசு மெல்ல மெல்ல ஆரம்பித்திருக்கின்றது அதேவேளை அவுஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மொரிசனுக்கு இருந்த செல்வாக்கு எட்டு வீதமாக சரிந்திருப்பதாக அங்கிருந்து வரும் கணிப்புகள் தெரிவிக்கின்றன இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லிபரட் கட்சியினுடைய தலைமை பதவியை ஏற்ற இருந்த செல்வாக்கிற்கும் இப்பொழுது அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கிற்கும் இடையே எட்டு வீதமான வீழ்ச்சி காணப்படுகின்றது காரணம் இந்த காட்டு தீ பற்றிய பொழுது அவர் குடும்பத்தினருடன் அமெரிக்க ஹவாய் தீவிற்கு சென்று உல்லாச பயணம் கழித்த வேளையில் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க அவர் தாமதித்துவிட்டார் மேலும் நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் தன்னுடைய தரப்பிலும் தவறு இருப்பதை ஒப்புக்கொண்டதன் பின்னதாக இந்த கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது எரிந்த பகுதிகளுக்கு அபிவிருத்தி செய்வதற்காக இரண்டு பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்படும் என்று இவர் கூறியிருந்தார் அதேவேளை அந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் ஐம்பது மில்லியன் டாலர்கள் எரிந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விலங்குகளை மீட்பதற்காக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஏதாவது செல்வாக்கில் மாற்றம் இருக்கின்றதா என்பதற்காக பார்க்கப்பட்ட கருத்து கணிப்பில் செல்வாக்கில் யாதொரு உயர்வுகளும் காணப்படவில்லை என்றும் வீழ்ச்சி போக்கே காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது பன்னிரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவான காட்டுப்பகுதி எரிந்திருக்கின்றது ஏறத்தாழ பிரித்தானியா என்ற நாட்டினுடைய அரை பங்கு எரியும் வரை சரியான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது ஸ்காட் மோரிசனினுடைய அரசு என்பது இப்போதைய விமர்சனமாக இருக்கின்றது மேலும் காடுகளில் தனிய காட்டை பார்த்தபடி எதுவுமே தெரியாமல் கங்காரு கரடிகள் பல விலங்குகளினுடைய புகைப்படங்கள் வெளிநாடுகளில் வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த விலங்குகளினுடைய உடல் மொழியும் முகங்களில் அவை காட்டும் ஏக்கமும் மனித குலத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்துவதாகவே அவற்றினுடைய தோற்ற பாங்குகள் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது இந்த நிலைக்கு ஏறத்தாழ ஒரு போர் நடைபெற்ற இடம் போல உலக யுத்தத்தில் அழிந்தது போல இந்த விலங்குகள் அவுஸ்திரேலியாவில் கொல்லப்பட்டிருக்கின்றன இது ஒரு போரில் இறந்த மனிதர்களினுடைய துயரத்தின் அடுத்த கட்டமாக இருக்கின்றது இவற்றினுடைய எதிர்கால வாழ்வு என்ன இவற்றினுடைய வாழ்க்கை மீழ்ச்சி என்ன என்பதை சிந்திக்கின்ற பொழுது மனிதகுலம் தன்னுடைய மனித தன்மையை எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றது என்கின்ற பெரும் சவாலை அவுஸ்திரேலியாவின் காட்டுத்தீ மனிதர்களின் முன்னால் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன செய்ய போகின்றது அவுஸ்திரேலியா தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில்